வணக்கம். பிரிட்டன் தமிழ் நியூஸ் வழங்கும் இன்றைய முக்கிய செய்திகள். கனடாவில் பள்ளியில் தோண்ட தோண்ட குழந்தைகளின் எலும்புகள். கனடாவில் பல ஆண்டுகளாக மூடப்பட்டிருக்கும் உண்டு உறைவிட பள்ளியில் சமீபத்தில் நடைபெற்ற ஆய்வின் போது 215 குழந்தைகளின் எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டன. கனடாவில் கடந்த 1890 ஆண்டு ரோமன் கத்தோலிக்க திருச்சபைகளின் கட்டுப்பாட்டின் கீழ் காம்லூப்ஸ் இந்திய உண்டு உறைவிட பள்ளி தொடங்கப்பட்டது. அந்நாட்களில் மிகப்பெரிய பள்ளியாக கருதப்பட்ட இந்த பள்ளியில் 500 மேற்பட்ட மாணவர்கள் பயின்றனர். கடந்த 1950 ஆண்டுகளில் இங்கு இடம் கிடைப்பதே அரிது என்ற வகையில் இப்பள்ளி புகழ் பெற்று விளங்கியது. இதைத் தொடர்ந்து இப்பள்ளியின் நிர்வாகத்தை கனடா அரசு கடந்த 1969 கையில் எடுத்தது. அதன் பின்னர் இதன் செல்வாக்கு மங்க தொடங்கி கடந்த 1978 ஆண்டில் இப்பள்ளி முற்றிலும் மூடப்பட்டது. இதைத் தொடர்ந்து அங்கு பயின்ற மாணவர்களின் நிலை குறித்து வெளியுலகுக்கு எந்த தகவலும் வரவில்லை. இந்த சூழலில் அண்மையில் இப்பள்ளியின் தரையில் ஊடுருவி ரேடார் வாயிலாக சோதனை நடத்தப்பட்டதில் மனித எலும்புகள் தட்டுப்பட்டன. தொடர்ந்து அங்குல மங்குலமாக மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இந்த பள்ளியில் 215 மாணவர்களின் எலும்புகள் மீட்கப்பட்டன. இதில் 3 குழந்தைகளின் எலும்புகளும் அடங்கும். இந்நிகழ்வு கனடா நாட்டின் வெட்கக்கேடான அத்தியாயத்தின் வலிநிறைந்த நினைவூட்டல் என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வேதனை தெரிவித்துள்ளார். பிள்ளைகளின் இறப்புக்கான காரணங்கள், இறந்த காலகட்டம் ஆகியவற்றை கண்டறிவதற்காக அருங்காட்சியக நிபுணர்கள் நீதித்துறை அதிகாரிகளுடன் இணைந்து கனடா அரசு செயல்பட்டு வருகிறது. பிரிட்டனில் 4 கரோனா தடுப்பூசிக்கு அனுமதி. பிரிட்டனில் கரோனா தொற்றை எதிர்கொள்ளும் வகையில் ஆஸ்ட்ராசெனிகா, மாடர்னா, ஃபைசர் நிறுவன தடுப்பூசிகள் பொதுமக்களுக்கு செலுத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் 70 பேருக்கு மேல் செலுத்தப்பட்ட ஜேன்சன் என்கிற தடுப்பூசியை பிரிட்டனில் பயன்படுத்த மருந்துகள் ஒழுங்காற்று முகமை அனுமதி அளித்திருக்கிறது. ஒரு தவணை மட்டுமே செலுத்தப்படும் இந்த தடுப்பூசி கரோனா தொற்றால் பாதிக்கப்படும் நபர்கள் தீவிர பாதிப்புக்கு ஆளாவதிலிருந்து காப்பதில் 85% செயலாற்றும் திறன் வாய்ந்தது என்பது சோதனையில் நிரூபணமானது. எனவே பிரிட்டனிலும் இதை பயன்படுத்தும் பொருட்டு 2 தடுப்பூசிகளை அரசு ஆர்டர் செய்திருக்கிறது. பிரிட்டனில் இதுவரை 3,80,00,000 பேருக்கு முதல் தவணை தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கிறது. அநேகமாக 18 மேற்பட்ட இளைஞர்களுக்கு ஜேன்சன் நிறுவன தடுப்பூசிகள் செலுத்தப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.